tan A value is nothing but 1 divided by root 3. Sir, கொஞ்சு space கண்சர் உப்பனி யூச் பண்ணுங்க, sir. சாரிடா, அப்பா, tan A value is 1 divided by root 3. Find the value of, okay, அப்பா, இந்த expressionக்கும், இந்த expressionக்கும் value கேட்கிறாங்க. என்ன அப்போ இந்த இடத்துல ஒன்னு வரும் இந்த இடத்துல ரூட் த்ரீனு வரும் அப்போ இதோட மல்டிபிள் என்னவா வேணாலும் இருக்கலாம் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக இங்க கே வரும் இங்க கே வரும் ஃபைன் இப்போ நான் என்ன பண்ணணும் இதை சைட சீனு வச்சுக்கிறேன் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் ஹைபாட்டன் ஏ சி அப்போ இன் யங்கிள் ஏபிசி ரைட் ஆங்கிள் ட்ரைஆங்கிள் ஏபி பிதகாரஸ்தீரம் என்ன ஏசி ஸ்கொயர் இஸ் டு பிசி ஸ்கொயர் பிளஸ் ஏபி ஸ்கொயர் அப்ப ஏசி ஸ்கொயர் அப்படினு என்ன சாமி தானே சார் கண்டுபிடிக்கணும் பி சிங்கிறது என்ன ரூட் த்ரீ கே ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏபி அப்படின்னுங்கிறது என்னது AB is nothing but check பண்ணு AB is nothing but sir மாத்திரீங்க sir மாத்திரீங்க sir ஆமாடா ஆமாடா very sorry BC BC is nothing but 1K BC is nothing but 1K square AB is nothing but root 3K square yes sir அப்பாப் தப்பு பண்ணிரீங்க சும்மா தாண்டா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வாத்தியார் தப்பு பண்ணும்போது கண்டுபிடிக்கிறது ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்ற மாதிரி குஷியா இல்லையா அப்பப்போ உனக்கு நான் ஸ்வீட்டு தரலினா அது மேக்ஸுக்கு தர்மமா இருக்குமா சரி வா 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 லெட்டஸ் கண்டினியூ வித் சப்ஜெக்ட் அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் ஒன்னு கே ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணா கே ஸ்கொயர் ரூட் த்ரீ கேவை ஸ்கொயர் பண்ணா த்ரீ கே ஸ்கொயர் ஆட் பண்ணா ஃபோரு கே ஸ்கொயர் திஸ் இஸ் நத்திங் பட் ஏசி ஸ்கொயர்

என்னென்ன இருக்குன்னு ஒவ்வொன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் லெட்டஸ் கோ ஃபார் த ஃபர்ஸ்ட் ஒன் சைன் ஏ காஸ் சி என்ன சார் இருக்கு சைன் கேப்பிட்டல் ஏ காஸ் கேப்பிட்டல் சி பிளஸ் சரி அடுத்தது காஸ் ஏ சைன் சி காஸ் ஏ சைன் சி ஓகே சார் இதை ஒர்க் பண்ணுங்க எப்படி ஒர்க் பண்ணுவீங்க நல்லா கவனி சைன் ஏ ஏவை பொறுத்து சைன் என்ன ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டன்யூஸ் அப்போ ஒன் கே டிவைடட் பை டூ கே இதுதான் சைனு அடுத்தது காசு காசை பொறுத்து நல்லா கவனி காசை பொறுத்து ஆங்கிள் சியை பொறுத்து காசு என்ன அட்ஜேசன்ட் சைடு பை ஹைபாட்டியூஸ் ஆங்கிள் சியை பொறுத்து காசு சைடு பை ஹைபாட்டியூஸ் அப்போ ஒன்ஸ் மோர் ஒன் கே டிவைடட் பை டூ கே வந்துடும் ப்ளஸ் காசு ஏ சொல்கிறான் காசு ஏ அப்படின்னா என்ன அட்ஜேசன்ட் சைடு பை ஹைபாட்டியூஸ் ஆங்கிள் ஏக்கு சைடு பை அட்ஜேசன்யூஸ்

பை டூ இன்டூ ரூட் த்ரீ பை டூ இருக்குது சரி சார் சரி சார் இந்த ப்ளூ பேனா சரியாக எழுத மாட்டேங்குது சார் ஒரு பெட்டரான ப்ளூ பேனா எடுத்து யூஸ் பண்ணுங்க சார் அவ்வளவுதான இந்த இந்த ப்ளூ பேனா யூஸ் பண்ணலாமா ஓ சார் மச் பெட்டர் மச் பெட்டர் ஓகே தேங்க்யூ இப்போ லெட்டஸ்ட் ஒர்க் திஸ் அவுட் இதை எப்படி போடலாம் சார் ஒன் பை டூ இன்ட்டு ஒன் பை டூ டூ இன்ட்டு டூ டினாமினேட்டரில் ஒன் பை ஃபோர் ப்ளஸ் ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ என்ன சார் போட்டுக்காமீங்க சார் ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ எப்படி போடுவான்னா த்ரீ பவர் ஹாஃபு இன்ட்டு த்ரீ பவர் ஹாஃபு நைன்த்தில் நம்ம ஏ பவர் எக்ஸு இன்டூ ஏ பவர் ஒய்னா என்ன பண்ணுறதுன்னு படிச்சிருக்கோம் என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல பேஸு சேமாக இருக்குது எக்ஸ்போனன்ட் வேறு வேறு இருக்குது இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் ஏ பவர் எக்ஸு பிளஸ் ஒய் ஏ பவர் எக்ஸு plus Y சந்தோஷம் அதே மாதிரி இங்கே 3 த்ரீ பவர் ஒன் 2 டூ ப்ளஸ் ஒன் பை டூ அப்போ 1 ஒன் பை டூ ஒன் பை டூ ஆடு பண்ணால் த்ரீ பவர் ஹாஃப் half, half arayun arayun 2 2 sir, 1 அரையும் அரையும் கூட்டினா 1 அப்போ த்ரீ பவர் 1 அப்போ ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ என்ன தங்கும் வெறும் த்ரீ டிவைடட் பை டூ இன்ட்டு டூ என்ன ஃபோர் சார் இந்த இடத்துல LCM வந்து 4 வந்துருச்சு சார் அப்போ ஒன் ப்ளஸ் த்ரீ பண்ணுங்கள் சார் ஃபோர் பை ஃபோர் வருது சார் கேன்சல் பண்ணா ஆன்சர் ஒன் வருது

அப்போ காஸ் என்ன ஆங்கிள் ஏவப் பொறுத்து adjacent பை hypotenuse நியூஸ் 3k த்ரீ கே டிவைடட் காஸ் சி இந்த இடத்துக்கு வாத்தாங்கும் காஸ் சீனா என்ன திருப்பியும் adjacent side பை ஹைபாட்ட நியூஸ் ஆனால் ஆங்கிள் சியை பொறுத்து adjacent சைட் பை ஹைபாட்ட நியூஸ்னால் ஒன் கே டிவைட் பை டூ கே சந்தோஷம் மைனஸ் சைன் என்ன ஏவப் பொறுத்து சைன் அப்போது opposite பை என்னது

ஒன் பை டூ இன்டூ ரூட் த்ரீ பை டூ சந்தோஷத்தை மல்டிப்ளை பண்ணி பை ஃபோர் ரூட் த்ரீ பை ஃபோர் சேம் வேல்யூ 0 பண்ணோ சேம் வேல்யூ சப்பரேட் பண்ற இஸ் 0 சரி சரி சார் தெளிவா இருக்கு சார் இந்த ப்ராப்ளம் இப்போ ஓரளவுக்கு நல்லா புரியுது என்ன புரியுது நீயே கவனி ஒரே ட்ரையாங்கிள் ரெண்டு ஆங்கிள் இருக்கு சீனு ஏவை பொறுத்து எடுத்துக்கிட்டா என்ன வருது வேற வேல்யூ வருது காசு சியை பொறுத்து எடுத்துக்கிட்டா என்ன வருது வேற வேல்யூ வருது அப்போ ஆங்கிள் பேஸ் பண்ணி தான் டிரிக்னோமெட்ரிக் ரேஷியோ இருக்குது ரைட் சார் ரைட் சார் மச்சு ஃபைன் தேர்ட்டீன்த் ப்ராப்ளம் எனக்கு மிக தெளிவாக புரிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு கோ ஃபார் ஃபோர்டீன்த் ப்ராப்ளம் ஃபோர்டீன்த் ப்ராப்ளம் நான் போடணும்னு நினைக்கிறேன் போடலாமா சார் டெஃபினட்டாடா கேன் ஐ ரப் திஸ் ஆஃப் ஓகே ரப் சார் ரப் சார் சார் கரகர கரகரன் ரப் பண்ணலாமா

15th problem தையும் சரி right let us go for 14th problem in triangle O right angle dot P நல்லாக கவனி என்ன இருக்குது ஒரு triangle இருக்கு அந்த triangle எப்படி opq, P Q இந்த O triangle எங்க right angle ஓட இருக்கு Pல right angle ஓட இருக்குது okay அப்போ opq, P சென்டிமீட்டர்ஸ் ஓ OP என்னது செவன் சென்டிமீட்டர் அடுத்தது ஓக்யூ மைனஸ் பிக்யூ எவ்வளோ ஒன் சென்டிமீட்டர் நல்லா கவனி ஓ க்யூ மைனஸ் பிக்யூ சந்தோஷம் ஓ க்யூ மைனஸ் பிக்யூ விச் கிவன் எஸ் ஒன் சென்ட் ஒன் சென்டிமீட்டர் கரெக்ட் தானே பிக்யூ ஒன் சென்டிமீட்டர் ஓகே ரெஃபர் ஃபிகர் ஓ ஃபிகரை ரெஃபர் பண்ண சொல்கிறான் சின்ன சேஞ்ச் ஃபிகரில் என்னது இதை வந்து க்யூன்னு பண்ணியிருக்கணும் நம்ம இதை பண்ணியிருக்கணும் மை பேடு இன்னும் கவனமாக போடுறேன் இந்த இடத்துல இது செவன் சென்டிமீட்டர்ஸ் ஏன்னா எது செவன் சென்டிமீட்டர்ஸ்னு சொல்லிட்டா ஓபி செவன் சென்டிமீட்டர்ஸ் சொல்லிட்டா வேல்யூஸ் ஆஃப் சைன் கியூ அண்ட் க்யூ அப்போ டு ஃபைண்ட் என்ன சாமி சொல்கிறான் டு டு ஃபைண்ட் ஃபைண்ட் கவனி இஸ் சைன் க்யூ காஸ் க்யூ சைனு கேபிட்டல் க்யூ காசு capital Q அப்ப இந்த கியூவை வச்சு சைனும் காசும் கண்டுபிடிக்க சொல்றான் எனக்கு ஓபிங்கிற ஒரு சைடு தான் தந்திருக்கான் இந்த சைடும் எனக்கு தெரியாது இந்த சைடும் எனக்கு தெரியாது அப்ப ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் போடுத்தோங்க சொல்யூஷன் போட்டுட்டு பித்தகாரஸ் தீரம அப்ளை பண்ணிருவோம் அப்ப பித்தகாரஸ்தீரம்ல இன் ட்ரையாங்கிள் என்னது ஓபிக்யூ ஹைபாட்டியூஸ் என்னது ஹைபாட்டியூஸ் இஸ் ஓ கியூ ஹோல் ஸ்கொயர்

செவன் ஹோல் ஸ்கொயர் அடுத்தது என்ன சார் பண்ணுவீங்க நல்லா கவனி அடுத்தது நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பிக்யூ இந்த பக்கம் கொண்டு வருவேன் கொண்டு வந்தேன்னா ஓ கியூ ஸ்கொயர் பி கியூ ஸ்கொயர்னு ஆயிருமா ஆயிரும் சார் விச் செவன் ஸ்கொயர் என்ன ஆகும் ஃபார்ட்டி நைனு சார் சார் இது ஃபார்முலா மாதிரியே இருக்குல்ல என்ன ஃபார்முலா மாதிரி இருக்கு வா வா சொல்லு சொல்லு என்ன ஃபார்முலா மாதிரி இருக்குண்ணா சார் ஓ கியூ பிளஸ் பிக்யூன்னு போடலாம் அது இல்லாம

என்னடா க்ளூ அடிச்சிருக்கோனோ OQ PQ தந்துட்டான் சர் ஆகா ஆமாடா OQ PQ value என்ன 1 நினு தந்துட்டாங்க அதை substitute பண்ணுங்க அப்ப என்ன கேடைக்கிது OQ PQ கேடைக்கிது கேடைச்சிரிச்சா fine 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 அப்போ இதை என்ன எழுதலாம் ஓ கியூ பிளஸ் பிக்யூ இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி நைன் எழுதலாமா எழுதலாம் சார் எழுதலாம் சார் சிம்பிள் ஆயிடுச்சு பாருங்க இது ஒரு கார்னரில் எழுதுங்க சார் நடுவில் எழுதாம சாரீடா கியூ பிளஸ் பிக்யூ இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி நைன் நமக்கு தெரியும் இதை ஒன்றுன்னு வச்சுக்கலாம் அவன் என்ன கிவ்வன் தந்திருக்கான் கிவ்வன் என்ன தந்திருக்கான்னா ஓ கியூ மைனஸ் பிக்யூ இஸ் ஒன் சென்டிமீட்டர்னு தந்திருக்கான் அப்போ கியூ மைனஸ் பிக்யூ இஸ் ஈக்குவல் டு ஒன்னு அப்போ இதை வச்சுக்கலாம் இங்க டூன்னு வச்சுக்கிட்டோம் இது கிவ் இது என்னடா இங்க கீழே தந்திருக்கிறது ஐயும் 2 ஐயும் ஆட் பண்ண போறேன் சரி அப்போ என்ன என்ன கிடைக்கும் 1 2 ஓகே சார் பண்ணலாம் சார் பண்ணலாம் சார் ஒன் ப்ளஸ் டூ பண்ணா நீங்களே பண்ணுங்கள் இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் ஆட் பண்ணுமா ஆமாடா ஆமாடா ஆட் பண்ணி காட்டுங்க சார் ஓகேவா ஈஸியாக ஆட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது ஓகே ப்ளஸ் கியூ பிக்யூ இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி நைன்

PQ இஸ் ஈக்குவல் டு 24 ஃபோர் சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சதெல்லாம் போய் ட்ரையாங்கிளில் எழுதுங்க சரி இவ்வளோ வேலை பண்ணி கண்டுபிடிச்சி போட்டு போட்டே டுவெண்ட்டி ஃபோர் அப்போ PQ டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர்ஸ் ஓ க்யூ எவ்வளவு ட்வெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க us ஆர் ஆஸ்கிங் sin Q சைன் cos ஒன் sin சைன் and cos Q Fine ஃபைன் sin Q sin Q அப்படினா என்ன

என்ன என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான் போன தடவை மாதிரியே டு ஃபைண்டுன்னு போட்டுடலாமா போட்டுருங்க சார் போட்டுருங்க சார் டு ஃபைண்ட் சைன் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபைன் காஸ் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபைன் டேன் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ரைட்டு லெட்டஸ்ட் டூ த சொல்யூஷன் சார் வெயிட் பண்ணுங்க சார் வெயிட் பண்ணுங்க சார் நான் ட்ரை பண்ணுறேன் பாடா என் கூட போட்டி போடுறா போடலான்டா ஃபாஸ்ட்டா இன் ட்ரையாங்கிள் என்னது பிக்யூஆர் எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் சார் இப்போ பிஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு பிஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன சாமி பிக்யூ ஸ்கொயர் பிளஸ் கியூஆர் ஸ்கொயர் என்னது பிஆர் ஸ்கொயர் ஹைபாட்டனியூஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ் எனக்கு என்ன தெரியும் பிக்யூ தெரியும் பிக்யூ அப்படிங்கிறது ஃபை ஸ்கொயர் பிளஸ் கியூஆர் ஸ்கொயர்

QR is equal to 25 awesome sir ஆசம் PR QR சேத்தா 25 சேர்த்தா வர்ரதா ஃபைவ் சொல்லிட்டானே சார்

மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறதுனால அந்த பக்கம் போகும்போது டிவிஷன்ல வந்துடும் கேன்சல் ஆகும் ஆன்சர் ஒன்னு அப்ப பிஆர் மைனஸ் கியூஆர் வேல்யூ என்ன சார் பிஆர் மைனஸ் கியூஆர் வேல்யூ ஒன்று மேலே இருக்கிறத என்னென்னு எடுத்துக்கலாம் டூனு எடுத்துக்கலாம் அப்ப இங்க மாதிரியே சால்வ் பண்ணுமா சார் கண்டிப்பாகடா எப்படி சால்வ் பண்ணுவேன் ரெண்டு ஈக்குவேஷனும் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி போட்டு ஆட் பண்ணலாம் சார் அப்ப ஆட் பண்ணுங்க சார் ஆட் பண்ணுங்க சார் அப்போ வா ஒன்று ப்ளஸ்ஸு டூ எப்படி ஒன்று ப்ளஸ் டூ அல்லது டூ ப்ளஸ் ஒன் சார் எப்படி பண்ணுனாலும் ஒன்னு சார் ஒன் ப்ளஸ் டூனாலும் அதே வேல்யூ தான் டூ ப்ளஸ் ஒன்னாலும் அதே வேல்யூ தான் அப்படியாடா ஆமா சார் அடிஷனை எந்த முக்கியமே கிடையாது அடிஷனை எந்த ஆர்டர்ல பண்றோனுங்கிறது என்ன கிடையாது முக்கியமே கிடையாது சரி ரைட் 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 அப்படின் ஒன் போட்டுக்கிறேன் இங்க டூ இருக்கா இருக்கு சார் டூ ஈக்வேஷன் என்ன பிஆர் பிளஸ் கியூஆர் டு டுவெண்ட்டி ஃபைவ் இந்த இடத்துல first ஈக்குவேஷன் என்ன பிஆர் மைனஸ் கியூஆர் இஸ் ஈக்குவல் டு மொத்தத்தையும் போடு இது இது சேர்த்தா ஆடு பண்ண என்ன சார் வரும் அப்படியே ஆடு பண்ணா டூ pr, இது இது ஆடு பண்ண என்ன சார் வரும் டே ரொம்ப ஈஸிடா plus qr மைனஸ் qr, கேன்சல் ஆயிரும் இஸ் இது டுவெண்ட்டி சாமி கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணலாம் சார் தேர்ட்டீன் வரும் சார் வெரி குட் வெரி குட் அப்ப பிஆர் வேல்யூ என்னது சார் பிஆர் வேல்யூ தேர்டீன் சென்டிமீட்டர்ஸ் பிஆர் மார்க் பண்ணு மேலே பிஆர் அப்படினு எவ்வளவு தேர்ட்டீன் சார் இப்போ அடுத்தது என்ன சார் கண்டுபிடிப்பீங்க பிஆர் வேல்யூ ஒன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாமா சப்ஸ்டிடியூட்டிங் பிஆர் equal to 13 cm in இன் ஒன் ஒன்ல substitute பண்ணா 1 என்ன சொல்லுது PR மைனஸ் QR பிஆர் என்னது 13 13- minus QR is இஸ் ஈக்குவல் 1, QR இங்க எங்கே எடுத்துருப்போம் ஒன் எங்கே எடுத்துகிட்டு போர்டின் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு க்யூஆர் ஆட்டோமேட்டிக்காக டுவெல் இஸ் ஈக்குவல் டு கியூஆர் டுவெல்னால் வெறும் டுவெல் கிடையாது 12 சென்டிமீட்டர்ஸு அப்போ QR. 12 12 QR is nothing but 12 cm, QR is nothing but 12 cm, ஆசம் சார் ஆசம் சார் இப்போ அவங்க கேட்டிருக்கிற எல்லா டிரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸையும் கண்டுபிடிச்சிடலாமா சார் ஈஸிடா கண்டுபிடிச்சிடலாம் சைன் கேபிட்டல் பி எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க பியை பொறுத்து சைன் கேட்குறான் பிய பொறுத்து சைன் என்ன ஆப்போசிட் பை ஹைபாட்ட நியூஸ் டுவெல் டிவைடட் பை தேர்ட்டீனு ஆசம் அடுத்தது என்ன காஸ்பி அப்போ காஸ் கேட்குறான் பியை பொறுத்து அட்ஜேசன்ட் பை ஹைபாட்ட நியூஸ் பியை பொறுத்து அட்ஜேசன் பை ஹைபாட்ட நியூஸ் ஃபைவ் டிவைடட் பை தேர்டீனு சந்தோஷம் லாஸ்டில் டேன்பி கேட்குறான் டேன்பியும் மரண ஈசி tan P ஈசி

ஃபோர்ட்டின் ஃபிஃப்டீன் வரைக்கும் முடிச்சாச்சு போதுமா சார் டெய் லாஸ்டாக ஒரு ட்ரூஆர் ஃபால்ஸ் மட்டும் கரெக்டாக என் கூட ஒரு தேர்ட்டி செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணு நடத்தி முடிச்சிடலாம் சரி சார் சரி சார் ஃபாஸ்ட்டாக முடிங்க சார் ஏற்கனவே நிறையா நேரம் எடுத்துட்டிங்கல்ல டே எனக்கும் தெரியுதுடா வாடா வாடா நான் எத்தனை வீடியோ போட்டாலுமே அப்புறம் இந்த ப்ராப்ளம் எடுத்து தானே ஆகணும் இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை கவர் பண்ணி ஆகணும் சரி சார் உங்கள் நிலமையும் புரியுது ட்ரு ஆர் ஃபால்ஸ் ஆரம்பிங்க சார் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆரம்பிங்க ரைட் வா தங்கம் ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் அண்ட் ட்ரு ஆர் ஃபால்ஸ் ஜஸ்டிஃபை யுவர் ஆன் சார் அப்போ ஃபஸ்ட்டு ஒன்ல என்ன சொல்றாங்கன்னு பாரு த வேல்யூ ஆஃப் டேன் ஏ இஸ் ஆல்வேஸ் லெஸர் தேன் ஒன் அப்படின்னாலாம் அவசியம் கிடையாது எப்படி சார் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்றீங்க ரொம்ப சிம்பிள்டாக இப்படி ஒரு ட்ரை ஆங்கிள் எடுத்துக்கோ சரி இப்படி ஒரு ட்ரை ஆங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீ ஏ பாரு இதை என்னென்னு வச்சுக்கோ டி தீட்டான்னு வச்சுக்கோ இதை ஏன்னு வச்சுக்கோ இதை பீனு வச்சுக்கோ இதை சீனு வச்சுக்கோ இந்த லென்த் எப்படி இருக்குது சார் இந்த லென்த்து கம்மியாக இருக்குது இந்த லென்த்தை நீங்கள் என்னென்னு வச்சுக்கோங்க ஒரு லெட்டே இதை ஃபைவுன்னு வச்சுக்குவோம் சரி இந்த லென்த்து கம்மியாக இருக்குது அப்போ இதை த்ரீனு வச்சுக்குவோம் இதை ஃபோர்னு வச்சுக்குவோம் இந்த இடத்துல டென்த்தீட்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா ஆப்போசிட் பை அட்ஜேசன்ட்டு த்ரீ பை ஃபோர் ஆனால் நம்ம ட்ரையாங்கிள் இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம ட்ரையாங்கிள் எப்படியும் இருக்கலாம் நம்ம ட்ரையாங்கிள் இப்படியும் இருக்கலாம் இப்படி இருந்துச்சுன்னா இதே வேல்யூ ஃபைவ்வாக வச்சுக்கிட்டா கூட இது ஃபோராக வரலாம் இது என்னவா வரலாம் த்ரீயாக வரலாம் திருப்பியும் ஏபிசி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் ஒன்றால் வித்தியாசத்தை பார்க்க முடியுதா தாங்கம் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு ஒன்றால் வித்தியாசத்தை பார்க்க முடியுதா இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் ஆப்போசிட் சைடு சிறுசாக இருக்குது செகண்டு ட்ரையாங்கிளில் ஆப்போசிட் சைடு பெருசாக இருக்கு ஆப்போசிட் சைடு பெருசாக இருக்கும்போது டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீ

தேன்ியூமரேட்டர் தான் அதிகமாக இருக்கும் சீகண்டிய வேல்யூ வில் ஆல்வேஸ் பி கிரேட்டர் தேன் ஒன் நியூமரேட்டர் தான் அதிகமாக இருக்கும் இங்கே தந்திருக்கிற வேல்யூவில் நியூமரேட்டர் அதிகமாக இருக்கு சார் அப்படின்னா இதுக்கு ட்ரூவாக இருக்க வாய்ப்பு இருக்குது சார் அப்போ செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் ட்ரூ சார் எது எது எல்லாம் கண்டிப்பாக ஒன் ஹவட் அதிகமாக இருக்கும் சீக்கன்டிவும் கொசீகண்டியவும் ஒன்னவட அதிகமா இருக்கும் சைன்யவும் எவும் காசு எவும் டெபினட்டா ஒன்னவட இருக்கும் இன்ஃபேக்ட் சைன் அண்ட் காஸ் உடைய அதிகபட்ச வேல்யூவே ஒன்று தான் சைன் அண்ட் காஸ் உடைய அதிகபட்ச வேல்யூவே ஒன்று தான் சரி சார் சரி சார் ஒரு கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்குது இந்த சைனும் காசும் அதிகபட்ச வேல்யூ ஒன் அப்படின்னு எப்போ சார் நடத்துவீங்க ஃபர்தர் லெக்சர்ஸ்ல நடத்துவேன் இப்போ கண்டினியூ பண்ணலாம் ஒடியா தங்கம் லெட்டர்ஸ் கோ ஃபார் த தேர்ட் ஒன் காஸ் ஏ இஸ் த அப்ரிவியேஷன் யூஸ்டு ஃபார் கொசி கண்ட் ஏ கிடையாது நல்லா கவனி காஸ் ஏ இருக்கு இதோட எதோடைய அப்ரிவியேஷன் அப்படின்னா கொசைனோட அப்ரிவியேஷன் கொசைன் ஏவோடைய அப்ரிவியேஷன் சரி சார் சரி சார் அப்போ சைன் ஏனா எதோடைய அப்ரிவியேஷன் சார் எஸ்ஐஎன்இ சைன் ஏவோட அப்ரிவியேஷன் சரி அப்போ டேன் ஏனா எதோடைய அப்ரிவியேஷன் அதுக்கு முன்னாடி அப்ரிவியேஷன் என்ன சுருக்கம் அதுக்கு முன்னாடி அப்ரிவியேஷன் என்ன சுருக்கம் டேன் ஏனா எதோடைய அப்ரிவியேஷன் டான்ஜென்ட் ஏ உடைய அப்ரிவியேஷன் சரி காட் ஏனா எதோட அப்ரிவியேஷன் ஏ உடைய அப்ரிவியேஷன் சரி சீகண்ட் ஏனா என்ன எழுதுவே சீகண்ட் ஏ உடைய அப்ரிவியேஷன் ஃபைனலா கோசீகண்ட் ஏ அப்படினா எதோட அப்ரிவியேஷன் சிஓ எஸ்இசி நீட்டா எழுது சிஓ எஸ்இசி கோசீகண்ட் ஏனா எதோட அப்ரிவியேஷன்

ரைட்டு சார் அப்ரிவியேஷன்லாம் ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்போ தேர்ட் ஒன் ஃபால்ஸா சார் ஆமாடா தேர்ட் ஒன் இஸ் ஃபோர்த் ஒன் சொல்லுங்க சார் காட் ஏ இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் காட்டன் ஏ கண்டிப்பாக கிடையாது சார் காட் ஏ ப்ராடக்ட் கிடையாது காட் ஏ காட் இஸ் a ஃபங்ஷன் இந்த ஃபங்ஷன் எதை நம்பி இருக்கு ஏ னுங்கற இன்டிபெண்டன்ட் நம்பி இருக்கு இந்த இடத்துல இது நீங்கள் புரிஞ்சுக்கிறது கூட ஒரு பாட்டு பாடுவீங்க சார் என்ன பாட்றா பாடுனே சரி என்ன பாட்டு பாடுனீங்கனா இந்த இடத்துல காட் அப்படிங்கற ஃபங்ஷன் அதாவது ஆன் மகன் என்ன பண்றாரு அம்மணியை பார்த்து பாட்டு பாடுறாரு என்ன பாட்டு பாடுறாரு என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன் என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி பாடுறாரு ஃபங்க்ஷன் ஏவை பார்த்தீங்க ஏன்னா இண்டிபெண்ட் வேரியபிள் ஏ இல்லைன்னா காட்டுக்கு அர்த்தமே இல்லை வெறும் காட்டுக்கு அர்த்தமே இல்லை காட்டு அப்படின்னா என்ன அஜேசன்ட்டு சைடு பை என்னது opposite side அப்ப எந்த ஆங்கிள் சம்பந்தப்பட்ட adjacent பை opposite அதுக்கு அர்த்தம் தர்றதே angle தான் அப்போது फोर्थ वनல this is not a product காட்டினுங்கிறது function a என்ன independent variable அப்ப answer false சரி சார் சரி சார் லாஸ்ட் ஒன்னு வாங்க சார் மூடிங்க சார் லெக்சர் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீ ஃபார் சம் ஆங்கிள் தீட்டான்னுக்குறோம் சார் சைனும் காசும் ஒன்றை விட கம்மியாக இருக்கும் நீங்கள் ஒரு ஃப்ராக்ஷன் ஒன்றை விட கம்மியாக இருக்கணும்னா டினாமினேட்டர் அதிகமாக இருக்கணும் இங்கே சைன் தீட்டா எப்படி இருக்குன்னா ஃபோர் பை த்ரீயாக இருக்குது அப்போ நியூமரேட்டர் அதிகமாக இருக்குது நியூமரேட்டர் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக ஒன்றை விட அதிகமாக இருக்கும் அப்போ திஸ் வேல்யூ கேனாட் பி சைன் தீட்டா ஏன் இந்த வேல்யூ ஒன் விட அதிகமாக இருக்குது சைனும் காசும் ஒன்றை விட கம்மியாக இருக்கும்

நம்ம லெக்சர்ஸ் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணு வேற என்ன சார் பெல்லைக்கான கிளிக் பண்ணு நம்ம வீடியோஸுக்கு லைக்கு போடுவோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோஸை ரெக்கமெண்ட் பண்ணு நம்ம வீடியோஸையும் நம்ம சேனலையும் சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்பில் ப்ரொமோட் பண்ணு பிகாஸ் வி ஆர் கோயிங் சோ மச் ஃபன் என்ன சார் லேர்னிங் ஆல் த தப்ஜெக்ட்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் எல்லாத்தையும் அட்டு கல்லி கிளாஸ் ரூம் படிக்க போறோம் யாரு கூட முத்துக்குமார் கூட சியர்ஸ் அண்ட் தேங்க்யூ கைஸ் இந்த நெக்ஸ்ட் லெக்சர் சி யூ கைஸ் இந்த நெக்ஸ்ட் லெக்சர்